ஒரு அம்மாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருது. எப்ப பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு தற்கொலை எண்ணம். என்னன்னு கேட்டா தீ வச்சுற போல தீ வச்சு தற்கொலை படிக்கணும்னு எண்ணம், தூக்குல தும்பணும்னு எண்ணம், தண்ணியில குதிக்கணும்னு எண்ணம், மேல இருந்து குதிக்கணும்னு எண்ணம், இப்படி அடிக்கடி தற்கொலை எண்ணம் வந்துருச்சு. ஆனா ஸ்னேக் பைட்டுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஸ்னேக் பைட்டுக்கு அப்புறம் தான். ஆனா இந்த சூசைடல் டெண்டன்சி எல்லாமே இருக்கு அப்படின்னா அவளுக்கு அது என்ன மாதிரிமானா, ஐயோ நினைச்சாவே எனக்கு அப்ப நடு நடுக்குது, உடனே தற்கொலை பண்ணணும்னு தோணும், என்ன செய்யறதுன்னே தெரியாது. அதை எப்படியாவது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் தொடர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சு இல்லாட்டி யார்ட்டையாவது போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யாரையாவது கூப்பிட்டு என்னைய சரி பண்ணுங்க எனக்கு அந்த மாதிரி என்ன வருது கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்குவேன், இல்லாட்டி யாரும் வீட்லேயாவது போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவேன். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவேன் அப்படின்னா இந்த அப்படியே வரைபடம் என்னவா இருக்கு, கல்லுடனாவா இருக்கு. அட்டம்ஸ் டு எஸ்கேப் சூசைடல் டெண்டன்சி பை செட்டிங் ஃபயர் ட்ரௌனிங் ஃபாலிங் ஃப்ரம் ஹைட் இது தூக்கில் தொங்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பை ஹேங்கிங் எல்லாமே இப்போ வெள்ளடானா உடைய சிம்டம். வெள்ளடானா கொடுத்து அந்த அம்மாவை சரி பண்ணு. இந்த குழந்தைங்க ஃபீவரில் வருவாங்க, என்ன பிரச்சனை சார்? காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்படியே சுணங்கி படுத்துறான் சார். ஆனால் காய்ச்சல் இல்லைன்னு சொன்னால் அவன் பேசாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், விளையாட ஆரம்பிச்சிடலாம். பிளேஃபுல் நவ் வெல் நவ் சிக் பார்த்தீங்களா, இந்த ஒரு சிம்டத்தை வச்சு பெலடனா கொடுக்கலாம். அப்படி கொடுத்து ரொம்ப பேர் குணமாயிருக்காங்க. அது குழந்தைகளுக்கு மிக முக்கியமான மருந்து பெலடனா. சளி பிடிச்சதுன்னே தொண்டையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குறிப்பாக வந்து ரைட் சைடு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். இந்த இடத்துல ஒரு வீக்கம் கூட வந்துடும், டான்சில்ஸ் ஸ்வெல்லிங்கு வந்தால் கூட இந்த மாதிரி ஆயிரும், இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு பெலடனா மிக முக்கியமான மருந்து. அந்த மாதிரி கேஸ்லாம் நான் கொடுத்து வெள்ளடனா சரியாயிருக்கு. ஒரு சோரியாசிஸ் கேஸ், இவருக்கு எப்படின்னா அந்த ஊரில் ஒரு தாழ்ந்த ஜாதியில் இருக்கவரை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, ஊருக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் வச்சிடறாரு. நேராக கேரளாவில் போய் செட்டில் ஆயிடுறாரு, அவர் சொந்தமாக ஒரு லாரி வச்சுருக்காரு, மினி லாரி, கேரளாவில் போய் செட்டில் ஆயிடுறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி போய் அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க ரெண்டு பேரையுமே. அந்த பொண்ணையும் இவரையும் மரத்தில் கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சு விட்டுருவேன், ஒழுங்காக மரியாதையாக விவகாரத்து பண்ணிட்டு நாங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் முடிக்கிறியா இல்லையா இல்லாட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம், கொன்னையே போடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இவர் பயந்துட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை வந்து விவகாரத்து பண்ணி ஊரில் சொன்ன ஆளுகளை கல்யாணம் முடிக்கிறார். அதுக்கப்புறம்தான் இவருக்கு இந்த மாதிரியான சோரியாசிஸ் வரான்ச்சு. இந்த சோரியாசிஸ் வந்த பிறகு நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னா சார் குற்ற உணர்வு ஒரு காரணம் ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. நான் ஒன்று ஆங்ஸைட்டி கான்சைன்ஸ் அசிஃப் கில்ட்டி ஆஃப் கிரைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கு சோரியாசிஸ் சார்? பயங்கரமாக இருக்குது, டெலிரியம் டெரர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேற என்ன பண்ணுங்க, அரிச்சிட்டேன்னா எரிச்சல் தாங்க முடியல சார், எரியுது உடம்பு ஒரே சூடா இருக்கு. இந்த ஹீட் டெலூஷன் சீஸ் ஃபயர். குளிக்க ஆத்துல போய் குளிக்க போவோம், ஏன்னா நான் டிரைவரா இருக்கிறதுனால என்னை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக கிளீனரை விட்டுட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஆத்துல போய் குளிப்பேன் நான், அவங்க முன்னாடி குளிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட எப்பயுமே சட்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், வெளியே காட்ட மாட்டேன் பாத்தீங்களா. அவருக்கு நான் கொடுத்த மருந்து வந்து அப்புறம் லவ் டிசப்பாயின்மெண்ட்ல பெலோடனா இருக்கு. சோரியாசிஸ் 3X தான் கொடுத்தேன் நான், 3 வருஷம் அந்த பேஷண்ட் நல்லா தெரியும், 3 வருஷமா வாட்ச் பண்ணேன் வரவே இல்லை. 3X அப்படியே கிராஜுவலா ஒரு 8-9 மாசத்துல அப்படியே சரியாகி கிட்டத்தட்ட 3 வருஷம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரவே இல்லை, ஒரு டோஸ் தான் கொடுத்தேன். இந்த ஒரு கேஸ் தான் ஒரு டோஸில் நின்னது, இல்லைன்னா சோரியாசிஸ் இடையில இடையில கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த கேஸில் வந்து வெளோடனா 3X இவ்வளோ மாற்றங்கள் நடக்கும். இந்த டயாபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மிக முக்கியமான மருந்து வெளோடனா. நான் இது எப்படி அனுபவப்பட்டேன்னு சொன்னால், ஒருத்தருக்கு சோலில் அப்படியே ஒரு ஏரியாவே காணாமல் போயிடுச்சு, அவருக்கு காய்ச்சல் வந்துடும், காய்ச்சல் வந்துச்சுன்னா நெறி கட்டிடும்,
காலில் வீங்கிடும் இந்த கஞ்சஷன், அந்த இடத்துல நெறி கட்டிடும், ஃபீவர் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? வெள்ளடனா கொடுப்போம். வெள்ளடனா கொடுக்கும்போது அந்த காய்ச்சலும் குறைஞ்சிருது, அந்த வீக்கமும் குறைஞ்சிருது, அந்த ஸ்வெல்லிங் ரெட்டு ஹார்ட்டு அந்த இடம் தொட்டா வந்து எப்படின்னா பெயின் இருக்கிற ஏரியாவை தொட்டா சூடா இருக்கும். அதான் பெலடோனாவுடைய மிக முக்கியமான சிம்டம். அது பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கு ஆச்சரியம் என்னன்னா அந்த இடத்துல தோல் வளர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கு 4-5 தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண கேஸ், சரியே ஆகலை, தோல் வளர ஆரம்பிச்சது. இது ஞாபகத்துல வந்தது. அப்ப ஃபுட் அல்சருக்கு பெலோடோனா 3x கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு யார் ஃபுட் அல்சர் வந்தாலும் பெலோடோனா 3x கொடுப்பேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கேஸ் அமைஞ்சிருக்கு, நல்ல குணமாயிருக்காங்க, ரொம்ப பேர் குணமாயிருக்காங்க. டயாபெட்டிக் ஃபுட் அல்சர் அவ்வளோ எளிமையானதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு நம்ம இதில் சைஜியம் ஜம்புலம் தான் மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கொடுத்தும் சரியாகாத கேஸ் எல்லாம் பெலோடோனா 3x கொடுத்து அற்புதமாக குணமாயிருக்கு. அடுத்து ஆர்த்தரைட்டிஸ்லையும் வேலை செய்யும், ஆர்த்தரைட்டிஸ்லையும் மிக முக்கியமாக வேலை செய்யும். எப்படின்னு சொன்னால், ஒரு என்னுடைய சொந்தக்காரங்க தான், அவங்களுக்கு கையில் வந்து ரிஸ்டில் வந்து வலது பக்கம் ரிஸ்டில் ஒரே வீக்கம், கையை வந்து தொங்க போட முடியலை, ஹேங்கிங் டவுன் அக்ரவேஷன், கையை தொங்க போடல, கை எப்படி நேராக வச்சா நல்லா இருக்குது, தொங்க போட்டால் அதிகமாகுது, அந்த இடத்துல வீக்கமாக இருக்குது. இந்த ஸ்வெல்லிங்குங்கிறத விட அது இன்ஃப்ளமேட்ரியாக இருக்குது. நம்ம ஸ்வெல்லிங்குன்னு போய் பார்க்கக்கூடாது, அது இன்ஃப்ளமேஷன் பார்க்கணும். அந்த இடத்துல தொட்டு பாருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன், சூடாக இருக்குது அப்படின்றாங்க. முடிஞ்சிச்சு, மருந்து என்னது? பெலோடோனா. பெலோடோனா கொடுத்து அவங்களுக்கு முழுமையாக சரியாச்சு. அதே மாதிரி இன்னொரு கேஸில் வந்து அப்போலோவில் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த கேஸ், அவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரும்போது கேஸை கம்ப்ளீட்டாக எடுக்கிறேன், ஒரு பிக்சரும் கிடைக்கல. கடைசியில் ஒரு பிக்சர் கிடைக்குது, என்னென்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன். மேரேஜே ஆகலைன்னாங்க. அம்மா வயசு 39ங்கிறீங்க. ஆமாம் சார், நான் கல்யாணமே முடிக்கலை. இதை யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை. யாராவது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கேட்டால் மட்டும் இதை சொல்கிறது இல்லை, ஸ்கிப் ஓவர் பண்ணிடுறேன். இந்த ஹைடிங் நேச்சர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு இந்த பெயிண்ட் இருக்கிற ஏரியாலாம் கேட்குறேன், அப்படியே எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. நல்ல வெள்ளையாக இருப்பாங்க, ஃபேராக இருப்பாங்க. எங்கெங்க வீக்கம் அதிகமாக இருக்கோ அந்த எல்லாம் ரெட்னஸ் வந்துடும். வீக்கமாக இருக்கு, தொட்டா சூடாக இருக்கும். வலி எப்படி இருக்குன்னா பேர்னிங் பெயின், பார்த்தீங்களா, அப்படியே இருக்கு. இதனால தான் நான் வந்து அந்த ஆர்கன் ரிலேட்டடாக பாருங்க, எங்கெங்க வேலை செய்யும் ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷனை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். அவங்க பெலோடோனா கொடுத்து 3x கொடுத்து முழுமையாக குணமானாங்க. நம்பவே இல்லை, அந்த டாக்டர்கிட்ட இவங்களே போய் சொல்லியிருக்காங்க, நான் ஹோமியோபதி எடுத்து தான் சரியானு. அந்த டாக்டரும் நம்பலை. ஏன்னா இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, எப்படி குணமாக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நேச்சுரலாக அடிப்படையில் நடக்கிறது. அதனால் இந்த அம்மாவுக்கே நம்ம குணமானங்கிறது தெரியாத அளவுக்கு குணமாயிருக்காங்க. அந்த டாக்டர் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஹோமியோபதியில் எஃபெக்டும் இல்லை, மருந்தும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற ஒரு தத்துவ பின்னணியில் இருக்கிறவங்க. அதனால் அவங்க ஒரு பொழுதும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியும் பெலோடோனா எப்படி இந்த மாதிரி கேஸுகளை குணமாக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரியாக புரிந்து கொண்டு மருந்து கொடுத்தா ஒரு க்ரானிக் டிசீஸு கூட, இன்க்யூரபிள் கேஸ் கூட, ஆட்டோமீன் டிசீஸை கூட குணமாக்கலாம்.